ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா கும்பேஸ்வரன் கடையில் இருக்கிற சரவண டேட்டர்ஸில் தான் இருக்கோம். போன வீடியோவில் பார்த்துருப்போம், நிறைய பொருள் நமக்கு அந்த ஓனரை நாங்கள் நிறைய காமிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் கல்யாணத்துக்கு தேவையான 80% பொருள் வந்து நீங்கள் இங்கே வாங்கிக்கலாம், அதுவும் ஹோல்சேல் ரேட்டுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஹோட்டலுக்கு தேவையான பொருளும் நிறைய வச்சுருக்காங்க, ஹோம் டெலிவரி கூட பண்ணுவாங்க. கீழே இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹோம் டெலிவரி கூட பண்ணிப்பாங்க. இன்னும் நிறைய பொருள் இருக்குது, அதை நம்ம ஓனர் அண்ணன் கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா இப்போ இரும்பு சம்மந்தப்பட்ட பொருள்லாம் பார்த்தோம். இப்போ இதில் என்னென்னு கேட்டிங்கனாக்கா இந்த மர சம்மந்தப்பட்ட ஜாமம் மரம் என்னக்கா இது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த வாழைக்காய் சிவரது, வறுவல் சிவர கட்டை அப்படின்லாம் கேட்குறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கட்டைலாம் இருக்குது. இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா இது வீட்டு உபயோகத்துக்காக உள்ளது. இது வீட்டு உபயோகத்துக்கு உள்ளதுலேயே வந்து இது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இது இங்கே பாருங்கள், நைஸு மொத்தம் இது மாதிரி எது வேணாலும் வச்சுக்கலாம். இதிலே வந்து உங்களுக்கு ரெண்டு பக்கம் பிளேடு உள்ளது, நீங்கள் மாற்றி நீங்கள் போட்டுக்கலாம். அது ரெண்டு பக்கம் ஒரு சைடு வாழைக்காய் வச்சுக்கலாம், ஒரு சைடு உருளைக்கிழங்கு அந்த மாதிரி வச்சுக்கலாம், ரெண்டு சைடும் யூஸ் பண்ணிக்கலாம். இது எனக்கு பத்தாது, எனக்கு கடையாக இருக்குது, நல்லா பெருசாக வேணும் அப்படின்னு கேட்டால் கூட அந்த பாருங்கள் பெருசு கூட இருக்குது, நம்மள்கிட்ட என்ன சைஸ் சொன்னாலும் பெருசு இருக்குது. இதிலே இதுவும் பத்தாது, எனக்கு இன்னும் இதை விட நல்லா என்ன பெருசாக வேணும், நேந்திரம் சிப்ஸ் எல்லாம் போடணும், கடைகளில் போடுற மாதிரி இந்த ஹாட் சிப்ஸ் கடைகளுக்குலாம் போடுறாங்க பாருங்க, அந்த மாதிரி சிப்ஸ் எல்லாம் வேணும்னா கூட நம்மள்கிட்ட இருக்குது. ரெண்டு பக்கம் பிளேடு உள்ளது, மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரிலே பார்த்தீங்கன்னாக்கா இந்த கடைங்க வீடுங்க ரெண்டுக்குமே வந்து இந்த காராச்சேவு பண்ணுறது, இந்த காராச்சேவு கட்டைன்னு சொல்லுவாங்க தெரியுமா, குச்சி குச்சியாக நீட்டு நீட்டமாக வாழ்வாக இருக்கிறோம், அந்த மாதிரி காராச்சேவு கட்டை இந்த மாதிரி இதுலேயும் இருக்குது. இதே மாதிரிலே பார்த்தீங்கன்னாக்கா ஓலை பக்கடா ரிப்பன் பக்கடா கட்டை கொடுப்பா, எனக்கு இந்த மாதிரி கட்டை டைப்பு வேண்டாம், எனக்கு ஜார்னி டைப்பில் வேணும் அப்படின்னு கேட்டால் கூட அந்த பாருங்கள் சாரணி டைப்பில் கூட இருக்குது இரும்பில், இந்த மாதிரி சாரணி டைப்பு ஓலை பக்கடா கட்டை. இந்த காராச்சேவு கட்டையிலே இது பார்த்தீங்களா, இது ரிப்பன் பக்கடா கட்டை, சிராத்தூள் கட்டைன்னு சொல்லுவாங்க, இந்த பாருங்கள் இந்த மாதிரியும் இருக்குது நம்மள்கிட்ட, இந்த மாதிரி இருக்குது. எனக்கு இது மாதிரிலாம் வேண்டாம், எனக்கு பூந்தி பண்ணுற மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டால் கூட அந்த பாருங்கள் பூந்தி மாவை தண்ணியாக கரைச்சிட்டு இந்த லட்டு பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி இது கூட இது மாதிரி நம்மள்கிட்ட இருக்குது. ஓகேண்ணா, வேறு என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குது? இதாக இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி தேங்காய் திருகிறது பழைய காலத்து டைப்பு, இந்த மாதிரி மரத்துலேயே உள்ளது, மரத்துலனாக்கா இந்த பாருங்கள் அப்படியே வச்சு திருகிறது. இதிலே இன்னொன்று செட்டிநாடு டைப்புன்னு சொல்லிட்டு காரக்குடி தேங்காய் திருவி ஒன்று இருக்குது பாருங்கள், மரத்துலேயே காரக்குடி தேங்காய் திருவி, மரத்தில் காரக்குடி தேங்காய் திருவினா அப்படின்னு கேட்டிங்கன்னா செட்டிநாடு டைப்புன்னு சொல்லுவாங்க. திருவுனாக்கா இந்த கப்பில் அப்படியே தேங்காய் திருவிறது, பூ அதுலேயே விழுந்துடும். பழைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆச்சிங்க செட்டிநாடு ஆச்சிங்கெல்லாம் இதில் தான் வந்து கல்யாண சீரில் இதெல்லாம் முக்கியமாக உண்டு. அந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தேங்காய் திருவினீங்கன்னா இதிலே இந்த இதிலே விழுந்துடும். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா இரும்பு ராடு கிடையாதுங்க, உளி ராடுன்னு சொல்லுவாங்க. அது பின்னாடி பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் வச்சு உங்களுக்கு போல்ட்டு போட்டிருப்பாங்க, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படியே பல்லு பார்த்தீங்கன்னா அப்படியே நைஸாக பூ மாதிரி இருக்கும். எனக்கு இந்த மாடல்லாம் வேண்டாம், பழைய மாடல்லாம் வேணாம், லேட்டஸ்ட்டாக கொடுங்க, இந்தாங்க ஸ்டீல்லாம் வேண்டாம், ஸ்டீல்லாம் நல்லா இருக்க மாட்டேங்குது, ஷார்ப் இருக்க மாட்டேங்குது, அதிலே இரும்புலேயே நல்லா ஹெவியாக உங்களுக்கு ஃபிட்டிங் பண்ணுற மாதிரி ஏதாவது இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி இங்கே பாருங்கள், டேபிளோ ஸ்டூலோ டைனிங் டேபிளோ எதில் வேணாலும் நீங்கள் வச்சு, இந்த கிச்சன் டேபிள் எதில் வேணாலும் நீங்கள் வச்சு அப்படியே ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். அது இந்த பாருங்கள் ஃபிட்டிங் பண்ணிட்டு ஈஸியாக இது பண்ணிக்கலாம், உங்களுக்கு கனியெல்லாம் கட்டினால் தான் தனியாக வரும், ஈஸியாக தெரிவிக்கலாம். எனக்கு இது துத்திரம், எனக்கு திருவுற டைப் எனக்கு சரியாக வராது, சுத்திர மாடல் ஏதாவது இதில் இருக்கா அப்படின்னு கேட்டால் கூட அந்த பாருங்கள் சுத்திர டைப் கூட நாங்கள் வச்சுருக்கோம். சுத்திர டைப்னா அந்த பாருங்கள் அதே இது அப்படியே இந்த அப்படியே இது அப்படியே டேபிளில் வச்சு ஃபிட்டிங் பண்ணிக்க வேண்டியதான், ஃபிட்டிங் பண்ணிட்டு அப்படி திருவ வேண்டியதான், ஈஸியாக திருவணும். இந்த மாடல்லாம் வேணால் ரெகுலர்லேயே சுத்திர மாடல் ஏதாவது வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் கூட அந்த பாருங்கள் ரெகுலர் டைப்பில் சுத்திர மாடல், இதிலே இரும்பு, இதுவும் இரும்பு தான், இரும்பில் மேலே கோட்டிங் இந்த பாருங்கள், இந்த மாதிரிலாம் வேணாலும் நம்மள்கிட்ட இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த தொட்டிலுக்கு கட்டுற செட்டு, தொட்டில் கயிறு, தொட்டில் ஸ்ப்ரிங்கு இந்த மாதிரி இது, தொட்டில் கம்பி ஸ்டீல் கம்பி இந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னா கூட இதெல்லாம் நம்மள்கிட்ட உண்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஹோட்டலுக்குலாம் தேவையான இந்த ரைஸ் கடாயெலாம் கேட்குறாங்க பார்த்தீங்களா, ஃப்ரைட் ரைஸு நூடுல்ஸ் எல்லாம் போடுற கடாய், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ரெண்டு ரைஸ் போடலாம், இதில் ஃப்ரைட் ரைஸ் போட்டிங்கன்னாக்கா இந்த சிக்கன் ரைஸ் எக் ரைஸ் எல்லாம் போடுறாங்க பாருங்க, ரெண்டு ரைஸ் போடலாம். இது எனக்கு பத்தாது, இது வீட்டு யூஸ்க்கே வாங்குறாங்க, இது இது கடைகளுக்காக நிறையா வேணும், ஒரு நாலு ரைஸ் அஞ்சு ரைஸ் போடுற மாதிரி வேணும்னு கேட்டால் கூட இந்த மாதிரி நல்லா பெருசுலாம் கூட இருக்குது. அந்த சிக்கன் ரைஸ் எக் ரைஸ் போடுற அந்த கரண்டி நூடுல்ஸ்லாம் போடுறதுக்கு அந்த கரண்டி சைனீஸ் கரண்டின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி கரண்டி கூட இது நம்மள்கிட்ட இருக்குது. மரத்தில் இது மாதிரி ஏதாவது ஸ்பெஷல் இருக்குது? நிறையா இருக்குது ஸ்பெஷல், நம்ம ஊர்லேயே கும்பகோணத்துலேயே மட்டும் கிடைக்கக்கூடிய சப்பாத்தி பலகை, சப்பாத்தி குழவி இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது நம்ம ஊர்லேயே கிடைக்கக்கூடியது. என்ன இதுன்னு கேட்டிங்கனாக்கா இந்த மாதிரி வெள்ளையில் வாங்கினீங்கனாக்கா இது எல்லா ஊர்லேயுமே கிடைக்கும், அது இதில் ஒன்றும் பெரிய இது கிடையாது. இது என்னென்னு கேட்டிங்கன்னா கருங்காலி மரம், கருங்காலி மரம் நாதஸ்வரம் பண்ணுறதுன்னு சொல்கிறதுங்க. இது கருங்காலி மரத்தில் என்னங்க அப்படி விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு இங்கே கும்பகோணத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டருக்கு இந்த இடத்துல தான் வந்து இந்த நாதஸ்வரம் தயார் பண்ணுறாங்க. அந்த நாதஸ்வரம் தயார் பண்ணுற மரத்தில் செய்கிற இந்த சப்பாத்தி குழவி, இது பேர் வந்து கருங்காலி மரத்து சப்பாத்தி குழவின்னு பேருங்க. இதே மாதிரிலே பார்த்தீங்கன்னாக்கா இந்த கீரை கிடையிறதுக்கு, பருப்பு கிடைக்கிறதுக்கு மத்து, தயிர் கிடையிற மத்து அந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த தோசைகளுக்கு எண்ணெயில் வர கட்டை, கருங்காலி மரத்து கட்டை, இது மாதிரிலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இந்த கலரில் பெயிண்ட் அடித்த கட்டை மாதிரி தான் வெளியிலலாம் இருக்கும். அது என்ன அதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இது வந்து அந்த கலர் மரம் கட்டெல்லாம் வந்து எண்ணெய் ஊறும், இந்த கருங்காலி மரத்து கட்டெல்லாம் வந்து எண்ணெய் ஊறாது, நல்லாயிருக்கும். கருங்காலி மரத்துலேயே கிடைக்கக்கூடிய பொருள் இது இங்கே தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த சாமிக்கு வைக்கிறதுக்கு இந்த ரூல் தடின்லாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி தண்ணு கருங்காலி குச்சி இதெல்லாம் இங்கே நம்ம ஊரில் கிடைக்கும்.
ஈயம் பாத்திரம் எங்கேயுமே கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க, அது கும்பகோணத்தில் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது உங்ககிட்ட இருக்கா, அது எப்படி நீங்கள் தயார் பண்ணுறீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இது நம்மள்ட்ட இருக்குங்க. எப்படின்னு கேட்டிங்கனாக்கா அது வெள்ளிய ரசச்சொம்புன்னு சொல்லுவாங்க. அது வெளிய ரசச்சொம்புனா எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இது வந்து அடுப்பில் வந்து வைக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக வைக்கணும். இது வெறுமனே தண்ணி விட்டுனாலும் வைக்கணும். அது கேஸில் வச்சிங்கனாக்கா கேர்லெஸ்ஸாக வச்சுட்டிங்கனாக்கா மெல்ட் ஆகிடும். கொஞ்ச நாள் தண்ணி விட்டுனாலும் வச்சு நீங்கள் சிம்மில் தான் வச்சு நீங்கள் உபயோகப்படுத்தணும். இது எதுக்காகனு கேட்டிங்கன்னா இது ரசம் வைக்கிறதுக்காக வாங்குவாங்க. ரசம் வைக்கிறதுங்கிறது ஒரு டேஸ்ட்டுக்காகவும் வச்சுக்கிறது. ரெண்டாவது இதில் வந்து தயிர் உரக்குத்தி வைப்பாங்க. தயிர் உரக்குத்தி வச்சிங்கன்னா புளிக்காது. இதிலே எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா சைஸ் பெருசாக வேணும், இல்லை வேறு மாடலில் வேணும் அப்படின்னு கேட்டால் கூட இது மாதிரிலாம் நம்மள்ட்ட மாடல் நிறையா இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பேருக்கு இல்லை மூணு பேருக்கு ரசம் வைக்கிற மாதிரி இருக்கும். இல்லை எனக்கு பத்தாது, எனக்கு ஒரு நாலஞ்சு பேருக்கு வைக்கிற மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டால் கூட அந்த மாதிரி கூட நம்மள்ட்ட இருக்குது. இங்கே பாருங்கள், நாலஞ்சு பேருக்கும் பத்தாது, இன்னும் நல்லா பெருசாக வேணும் அப்படின்னு கேட்டால் கூட இது நம்மள்ட்ட இருக்குது. இங்கே பாருங்கள், இது ஒரு மாடல், அப்புறம் இது ஒரு மாடல். இதில் இல்லை இதெல்லாம் பார்த்தா ஒரு பத்து பேருக்கு ரசம் வைக்கணும் எனக்கு அது மாதிரி கொடுங்க அப்படின்னு கேட்டால் கூட அதுவும் நம்மள்ட்ட இருக்குது. பத்து பேருக்கு ரசம் வைக்கிற அளவு கூட இருக்குது. இதெல்லாம் வந்து இங்கே நம்ம ஊரில் மட்டும்தான் கிடைக்கும். அதாவது பாத்திரத்துக்கு சீல் உள்ள ஒரே பாத்திரம் இது தான். எப்படின்னு கேட்டிங்கன்னா நகைக்கு தான் நீங்கள் சீல் வச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மாதிரி இது வந்து பாத்திரத்துக்கு சீல் உள்ளது இது ஒரே பாத்திரம், சீல் அதிலே இருக்கும். அது சரிங்கண்ணா. இந்த பலகாரம் செய்கிறதுக்குலாம் ஏதாவது ப்ராடக்ட்ஸ் இருக்கா? பலகாரம் செய்கிறதுக்குலாம் நிறைய ப்ராடக்ட் இருக்குது. இங்கே கும்பகோணத்தில் தயார் பண்ணுற ப்ராடக்ட்டே நிறையா வச்சுருக்கோம் நாங்கள். என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த மாதிரி கீழே பித்தளையெல்லாம் இருக்கு பாருங்கள். பித்தளையில் முறுக்கச்சி, ஃபுல்லாக பித்தளையில், இந்த மாதிரி பித்தளையிலேயே முறுக்கச்சி. என்னென்ன உங்களுக்கு முறுக்கு புளியணும்னா முறுக்கு, ஓம்பொடி புளியணும்னா ஓம்பொடி, வடகம் புளியணும்னா வடகம், ஓலப்பக்கடா புளியணும்னா ஓலப்பக்கடா, எல்லாமே வில்ல இதில் இருக்குது. உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம். இதை விட இது என்னென்னு கேட்டிங்கனாக்கா இது வந்து செங்காலிபுரம் முறுக்கச்சி அப்படின்னு பேருது. செங்காலிபுரம் முறுக்கச்சியில் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கீழே பித்தளை வரங்கியுமே கிடைக்காது. வியாபாரத்துக்காக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இது வந்து கீழே பித்தளை மேலே மரம் அப்படிங்கிறது இந்த ஊரில் மட்டும்தான் போடுறாங்க. ஏன் இது மாதிரி போடுறாங்க கீழே பித்தளை மேலே மரம்? அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ புளிஞ்சிங்கனாலும் இது மரத்தில் மேலே பிடி போட்டாக்கா உங்களுக்கு கையை உறுத்தாது, கையை வெட்டாது, புளிய ஈஸியாக சாஃப்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பித்தளையிலே கொடுங்க அப்படின்னா கூட ஃபுல்லாக பித்தளையிலே இருக்குது. இல்லை எனக்கு ஃபுல்லாக மரமே கொடுங்க, ஃபுல்லாக மரம் வேணாலும் மரம் இருக்குது. எனக்கு இது ரெண்டுமே வேண்டாங்க, எனக்கு இரும்பில் கொடுங்க, இரும்பில் வேணுனாலும் இரும்பிலே இருக்குது. இங்கே பாருங்கள், இரும்பில். இதில் எனக்கு இது சின்னதாக இருக்குங்க, எனக்கு ரொம்ப சின்னதாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் பெருசாக வேணும், பத்தாது, பத்தாதுனாலும் பெருசு வேணாலும் பெருசு இருக்குது. எனக்கு இந்த மாடல்லாம் வேணாம், வேறு ஏதாவது புது மாடலாக ஏதாவது வந்திருக்கா அப்படின்னு கேட்டால் புது மாடலாக வந்திருக்கு. என்ன புது மாடல் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா புது மாடலாம் கிடையாது, இது பழைய மாடல் தான். அது என்னென்னு கேட்டிங்கனாக்கா அந்தந்த வில்லை வந்து அது அதுலேயே அட்டாச்சாக இருக்கும். அதாவது இது முறுக்கு, இது வந்து முள் முறுக்கு, இது வந்து வடகம் புளிகிறது, இது வந்து ஓமப்பொடி, இது வந்து ஓலப்பக்கடா. இந்த புளிகிறதுக்கான மே உரல் மட்டும் இந்த ஒன்றே ஒன்று மே உரல் எல்லா இதுலேயும் இந்த இருக்குது பாருங்கள். இந்த ஒன்று எடுத்து நீங்கள் எல்லாத்துக்குமே உபயோகப்படுத்திக்கலாம். அது இது வந்து நாங்கள் செட்டுப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அது அஞ்சு அடி உரல் இருக்கும், மே உரல் ஒன்று இருக்கும். இது செட்டுப்படின்னு பேர். இதுவும் நம்மள்ட்ட இருக்குது. இதுலேயே வந்து உங்களுக்கு வடகத்துக்கு மட்டும் தனியாக அதிலே வில்லை ஃபிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டால் கூட அதுக்கும் இருக்குது நம்மள்ட்ட பாருங்கள். நல்லா பெருசாக அப்படியும் இருக்குது. எனக்கு இந்த மாடல்லாம் வேணாம், எனக்கு புது மாடலாகவே கொடுங்க அப்படின்னா கூட இதை பாருங்கள். ஸ்டீலில் இருக்குது, பித்தளையில் இருக்குது, சுத்திர டைப்பு, சுத்திர டைப்பு கைப்பிடி வந்து ஜாயிண்டே இல்லாமல் சுத்திரம் முறுக்குச்சு. அது மாதிரி பார்த்திங்கன்னா அந்த பித்தளையில் கூட இருக்குது. எனக்கு இதுவும் வேண்டாம், இந்த பாருங்கள் இண்டாலயத்தில் வந்திருக்காங்க, இந்த தோசைகள்லாம் போடுறாங்களே அந்த மாதிரி இண்டாலயத்தில் வந்திருக்கா அப்படின்னு கேட்டால் கூட இண்டாலயத்தில் கூட இருக்குது. எனக்கு இதெல்லாம் வேணாங்க, எனக்கு இந்த ப்ரெஸ்ஸிங் டைப்புன்னு ஒன்று வந்திருக்காமே அது காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நிறைய பேர். அந்த மாதிரி அது மாதிரி நாள் இருக்குது. என்ன ப்ரெஸ்ஸிங் டைப் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த பாருங்கள் ஈஸியாக புரியலாம், ப்ரெஸ்ஸிங் டைப்பாக இருக்கும். கிட்டத்தட்ட எங்கள்கிட்ட ஒரு 10-11 விதமான முறுக்கச்சி இருக்குது நம்மள்கிட்ட. இரும்பில், பித்தளையில், மரத்தில். எனக்கு இரும்பும் வேணாம், பித்தளையும் வேணாம், எவர்சிலரும் வேணாம், அலுமினியமும் வேணாம், மரத்தில் இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்டால் கூட அந்த பாருங்கள் மரத்தில் இருக்குது. மரத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி திருகு டைப்பு, என்ன வில்லை நம்ம போட்டு புளியணுமோ அந்த வில்லை அதில் இருக்குது. அந்த வில்லையை போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதில் எனக்கு இந்த மாதிரி மாற்றி மாற்றி போடுறது வேணாம், வெறும் முறுக்கு மட்டும் இருந்தால் கொடுங்க. முறுக்கு மட்டும் வேணாலும் முறுக்கு நம்மள்கிட்ட இருக்குது. இந்த இருக்குது பாருங்கள். இதில் இடியாப்பம் புளியறதும் நம்மள்கிட்ட தனியாக இருக்குது. இடியாப்பம் புளியறது, இடியாப்ப கட்டை, வெறும் இடியாப்பம் மட்டும், பிளைன் முறுக்கு மட்டும் பார்த்தா பாருங்கள் அந்த மாதிரி. அதிலே வந்து வெறும் இடியாப்பம் மட்டும் புளியறது. எனக்கு இடியாப்பம் புளியறதுலேயே உள்ள பழைய காலத்து டைப்பு இருந்தால் கொடுங்க. இடியாப்ப கட்டையில் எப்படி என்ன பழைய காலத்து டைப்பு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த மாதிரி குளிர கோவலை போட்ட கட்டைன்னு சொல்கிறாங்க. கோவலை போடுறதுனால என்ன ஒரு யூஸ் என்னன்னு கேட்டிங்கனாக்கா மாவு சைடில் பிதுங்காது, மாவும் அடியில் தங்காது, புளியறது நல்லா சாஃப்டாக இருக்கும், கையை வலிக்காமல் ஈஸியாக புளியலாம். அது புளியறது நல்லா ஈஸியாக இருக்கும் கோவலை போடுறதுனால. இதுதான் உங்களுக்கு சௌரியம் அது. அதே மாதிரி எனக்கு இந்த ஹோட்டல்லாம் முறுக்கு புளியறது, ஓம்பொடி புளியறது, ஓலப்பக்கடா புளியறது, அந்த மாதிரி ஹோட்டல் இதுக்குள்ளது கடை முறுக்கச்சிலாம் வேணும்னா கேட்டாலும் நம்மள்ட்ட இருக்குது. இது பேரிங் அச்சின்னு சொல்லுவாங்க. அது இதுவும் நம்மள்ட்ட இருக்குதுங்க. இது பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள் ஹோட்டலில் கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 1.5 படி மாவு பிடிக்கும். அது ஹோட்டலில் மாஸ்டர்கள் வச்சு செய்கிறது. வில்லை புரட்சி பற்றி சொன்ன பார்த்தீங்களா, அதில் வந்து இந்த அதில் உள்ள வில்லைகள் தான் அதில் ஒரு ரொம்ப விசேஷமானது. என்ன வில்லைகள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இதில் பார்த்திங்கனாக்கா இது காமனாக ஒரு 3 வில்லை இருக்கும், எல்லா இருக்கிற ஒரு 3 வில்லை இருக்கும். என்னென்ன 3 வில்லை அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த பிளைன் முறுக்கு, இந்த மாதிரி முள்ளு முறுக்கு, இந்த ஓம்பொடி, இந்த அச்சிங், இந்த 3 அச்சிங்கிறது எல்லா அச்சிலுமே கிடைக்கும். இதில் கிடைக்காத ஒரு 3 வில்லை தான் இதில் ஃபேமஸ். இது என்னென்னு கேட்டிங்கனாக்கா இந்த தோட்டு வில்லைன்னு சொல்லுவாங்க. கருடாம்புளியறதுக்காக உள்ளது, வடகம் புளியறதுக்காக, அந்த மாதிரி உள்ளதுக்கு இந்த மாதிரி 7 கன்று தோட்டு வில்லை.
இது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒத்த கண்ணு தென்னம்பூன்னு சொல்லுவாங்க, ஸ்டார் ஒத்த கண்ணு ஸ்டார். இது எதுக்காக கேட்டீங்கன்னா இதுவும் வடகம் புளியறதுக்காக உள்ளது. பாக்கி எல்லா ஆச்சுலையும் பார்த்தீங்கன்னா இந்த பிளைன் ரிப்பன் தானே நீங்கள் பார்த்துருப்பீங்க. பிளைன் ரிப்பனை விட இந்த மாதிரி சீப்பு முறுக்குன்னு சொல்லுவாங்க, அதாவது குறுக்க பல்லு பல்லாக உள்ளது. இந்த மாதிரி இந்த ஒரு வில்லைகள், இந்த மூணு வில்லைகளும் இதில் ஃபேமஸ். இது செங்காலி பிரச்சில் மட்டும்தான் கிடைக்கும், வேறு எந்த ஆச்சிலுமே கிடைக்காது. அதுக்காக தான் இது செங்காலி பிரச்சா வாங்குறது. அதே மாதிரிலே பார்த்தீங்கன்னா இப்போ இடியாப்ப கட்டை பார்த்தோமே, இடியாப்ப கட்டை புளிஞ்சி வேக வைக்கிறதுக்கான தட்டுகள் இந்த இருக்குது பாருங்கள், பிளாஸ்டிக்கில் இருக்குது. பிளாஸ்டிக் சொல்கிற சில பேர் சொல்கிறாங்க எனக்கு உடம்பு கெடுதலுங்க, ஹீட்டில் எதாகும் அப்படின்னு சொன்னாக்கா இயற்கையான உள்ளது பெரம்பு, பெரம்பில் இடியாப்பத்துக்கு. இது நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி எனக்கு இது வேண்டாம், எனக்கு மூங்கில்ல பழைய காலத்து டைப்பு ஓலத்தட்டு மாதிரி அந்த மாதிரி வேணும்னா கூட அதுவும் நம்மள்கிட்ட இருக்குது. ஆனால் அதெல்லாம் விட இதுதான் பெஸ்ட்டு, பெரம்பு தான் இருக்கிறதே நல்லது. ஓலத்தட்டு இருக்குது, பிளாஸ்டிக் இருக்குது, பெரம்பு இருக்குது, மூணுமே இருக்குது. தாளிப்பு கரண்டிலாம் இருக்குது பாருங்கள், தாளிப்பு கரண்டிலாம் பாருங்கள், தாளிப்பு கரண்டிலாம் இந்த வரைக்கும் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு டைப்பு, அதாவது நீங்கள் கேஸில் வச்சுக்கிட்டுனா நீங்கள் பிடிச்சிக்கிட்டே நிற்கணும்னு அவசியமே கிடையாது, அப்படியே ஸ்டாண்டில் அப்படியே வச்சாப்பில் இருக்கும். எனக்கு இது வேணாம், கைக்கு சூடும், சூடி ஏறும், எனக்கு மரப்பிடி மாதிரி இருந்தால் காட்டுங்க அப்படின்னா அந்த பாருங்கள் மரப்பிடி இந்த மாதிரி இருக்குது. இந்த மாடலாம் எனக்கு வேண்டாம், எனக்கு பழைய மாடலில் தான் கொடுங்க அப்படின்னு கேட்டால் கூட இந்த பாருங்கள் பழைய மாடலில் கூட இருக்குது. இப்போ பார்த்தீங்களா இப்போ மாக்கல்ல அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த குழந்தைங்க விளையாட்டு ஜாமான், குழந்தைங்க விளையாட்டு ஜாமான்ன்றது கிடையாது, இந்த குழுவிலையும் வைக்கிறதுக்கெலாம் இந்த மாதிரிலாம் மாக்கல் ஜாமான் சொப்பு ஜாமான்னு சொல்லுவாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பாருங்கள் மாக்கல்ல குழிப்பணியாரம், மாக்கல்ல திருவகல், இந்த பாருங்கள் திருவகல், மாக்கல்ல இடிகல், மாக்கல்ல ஆட்டுக்கல், மாக்கல் தோசைக்கல், மாக்கல்ல அடுப்பு, மாக்கல் கரண்டி, மாக்கல் அம்மி, மாக்கல் சட்டி, இந்த மாதிரி சின்ன ஐட்டங்கள்லாம் இது மாதிரி வந்து கிச்சன் செட்டில் வைக்க, கிச்சனில் வைக்க குழந்தைங்க விளையாடுறதுக்கு கொடுக்குறது. இது அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாக்கல்ல விளக்கு, மாக்கல்ல காமாட்சி விளக்குன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் மாக்கல்ல விளக்கு ஏற்றுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, ஐஸ்வர்யம். அது மாதிரி மாக்கல்ல விளக்கு எனக்கு இது பத்தாவது, நான் கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னு கேட்டால் கூட மாக்கல்லே விளக்குலாம் இருக்குது. மாக்கல்ல விளையாட்டு ஜாமம் பார்த்தீங்களா அதே மாதிரி பாருங்கள் மரத்தில், மரத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலலாம் மரத்தில் தான் வச்சு குழந்தைங்க விளையாடுறதுக்கு சொப்பு ஜாமான் கொடுத்தாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி இது பாருங்கள், இது பித்தளை, பித்தளையில் இந்த கோலுவில் வைக்கிறதுக்கு பித்தளையில் விளையாடி ஜாமான். அது மாதிரி அடுத்தது பார்த்திங்கனாக்கா மரத்துலேயே இந்த குழந்தைங்க பூரி குழவி, சப்பாத்தி பழக குழவி. அடுத்தது பார்த்திங்கனாக்கா இரும்பில் மினியேச்சர் கிச்சன் செட்டு, இரும்பில் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா பன்னெண்டு அந்த எண்ணெய் சட்டி, தோசைக்கல், குளிப்பணியார சட்டி, அருவாமனை, அடுப்பு, டவ்வி, இந்த மாதிரி தோசை திருப்பி, சட்டுவோம், கரண்டி எல்லாமே கிட்டத்தட்ட பன்னெண்டு ஜாமான் இருக்கும். இதுலேயே இரும்புலே கிச்சன் செட்டு, இது நல்ல தரமான பொருளை கொடுக்குறோம். உங்கள் ஆதரவு எங்களுக்கு எப்போவுமே கொடுங்க, நம்பர் இருக்குது, உங்களுக்கு எது வேணாலும் கால் பண்ணுங்க, உங்களுக்கு வீட்டுக்கே எல்லாம் தேடி வந்துடும். மணி ட்ரான்ஸ்ஃபர் கூட நீங்கள் கூகுள் பே, ஃபோன்பே எதுலனாலும் நீங்கள் பண்ணுங்கள். இதுதான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரும் கூட. என் கடை பேர் சரவணா ட்ரேடர்ஸ், கும்பேஸ்வரர் சன்னதி, கும்பகோணம். நன்றி, வணக்கம்.